யான் செய்தது என்ன மாத்தவமோ.
அநேகர் வாழ்க்கையை கசந்து விடுகிறார்கள். எத்தனையோ பேர் நான் தற்கொலை பண்ணுவதற்கு தயாராக இருந்தேன் என்றெல்லாம் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, வேதனை அதிகமாய் வரும்போது, நான் வாழ்ந்து என்ன புண்ணியம், நான் இருப்பது எல்லாருக்குமாய் பாரமாய் இருக்கிறது என்று சொல்லி நான் எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். ஆனால் தாவீது ஒரு நாளும் அந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டவனாய் இருந்ததில்லை. தேவனுடைய ஆவியானவர் நம்மை நன்மையான காரியங்களிலும் எப்படி நடத்துகிறார், துன்பம் வரும்போதும் எப்படி அவர் நடத்துகிறார் என்பதுதான் திவ்ய காட்சி. நீ வந்து பள்ளத்தாக்கிலே சாதாரண நிலத்திலே நடக்கும் போது அவருடைய கிருபை இருக்கும். அக்னி மத்தியிலே நீ நடக்கும் போதும் அவருடைய கிருபை இருக்கும். ஆறுகள் புரண்டு வரும்போது நீ நடக்கும் போதும் அவருடைய கிருபை இருக்கும். விலகாத அவருடைய கிருபையை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் வேதனைகள் நம்மை தீண்டுவதில்லை. அக்னியின் மத்தியிலே சாத்ராக் மேஷாக் அபத்நேகோவை எரிந்தார்கள். ஆனால் அந்த அக்னி அவர்களை தீண்டவில்லை. ஏன்? தேவனுடைய அன்பு அவர்களை சூழ்ந்திருந்ததினால், பரிசுத்த ஆவியின் கிருபைகள் அவர்களை மறைத்துக் கொண்டிருந்ததினால் அக்னி தீண்டாத வண்ணம் காத்துக்கொண்டார்கள். இந்த உலகத்தின் வேதனைகள், இந்த உலகத்தின் இரக்கங்கள், இந்த உலகம் வந்து நம்மை பார்த்து ஐயோ உங்களுக்கு இப்படி நடந்து, சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் சம்பவங்கள் மோசமானது என்று மற்றவர்கள் சொல்லிதான் நமக்கு தெரியும். ஐயோ உனக்கு ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி அழும்போது நமக்கே வந்து நமக்குள்ள ஒரு வேதனை வந்து ஐயோ நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நினைக்க ஆரம்பித்து விடுவோம். மற்றவர்களுடைய துக்க முகங்கள் கூட நம்மை வேதனைப்படுத்திவிடும். ஆனால் மனிதர்களுடைய பரிதாப உணர்வுகளோ இல்லை, மனிதர்களுடைய கோபங்களோ இல்லை, நிகழ்கின்ற காரியங்களினால் நமக்கு வருகிற துன்பங்களோ எதுவும் நம்மை தீண்டாத வண்ணம் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய அந்த அன்பு நம்மை மறைத்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது இது வந்து அவனுடைய வாழ்க்கையில நடக்கும் சம்பவங்கள் வந்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரியாக்ட் பண்ண மாதிரி அவன் பண்ணல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவ குமாரன், தேவன் மனிதனாக இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டிருந்தார், ஞானத்தின் முழு உருவமாக இருந்தார். அவர் வந்து துன்பமான நாட்களிலே எப்படி நடந்தார் என்பதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஆனால் தாவீது ஒரு சாதாரண மனிதன், நம்மை மாதிரி பாடுள்ள மனிதன். அவனுடைய வாழ்க்கையிலே துன்பம் வரும்போது ஆண்டவருடைய அன்பை தரித்தவனாக இருக்கிறான், அன்பு ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தை விடாதவனாக இருக்கிறான். ஆனாலும் அவன் தன்னுடைய வீக்னஸ்னால பொய் சொல்வதை பார்க்கிறோம், பயப்படுவதை பார்க்கிறோம், நடுங்குவதை பார்க்கிறோம், பைத்தியம் மாதிரி நடிப்பதை பார்க்கிறோம், மேனிபுலேட் பண்றதை பார்க்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாரும் அப்படி அவன் செய்ததுனால தாவீது வந்து ஒரு நல்ல விசுவாசி அல்ல என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது. சில பேரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக அவர் இருக்கிறார். அவர் மாதிரி இருப்பதுதான் நம்ம எல்லாரையும் அவர் மாதிரி இருக்கணும் அப்படி என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் தாவீது வந்து பாடுள்ள மனிதனாய் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த கொள்ளாத சம்பவங்களை வந்து அவன் எதிர்கொள்ளும் விதத்தை தேவன் வந்து அவர் ஜட்ஜ் பண்ணாம அவனை மன்னித்து நேசித்து ஆதரவி அரவணைத்து அவனை நடத்துகிறார். அதைதான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். அதுதான் திவ்ய காட்சி. நான் சில சமயம் நினைப்பேன், நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது யாராவது வந்து நம்மிடத்துல சில காரியங்களை கேட்கும் போது நாம் சொல்லும் பதில் முழுமையாய் தேவனுக்கு பிரியமானதா இருக்குமா? சில சமயம் இருப்பதில்லை. ஒருவேளை அப்படி நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பதிலை நான் கொடுத்து விட்டதினாலே தேவன் என்னை வெறுத்து ஒதுக்கி விடுவாரோ என்றெல்லாம் நினைத்து இருக்கிறேன். ஆனால் தாவீது வாழ்க்கையிலே அவர் அப்படி செய்யவில்லை. அதற்காக
நாம் எப்படி வேண்டாமானாலும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானும் நடக்கலாம் அப்படின்னு இல்ல. தான் இதுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு முன் உதாரணம் இல்லை, நமக்கெல்லாம் இருக்கிறது. அற்புதமா இந்த வேதத்தை பல்வேறு மொழிகளிலே, பல்வேறு பிரிண்ட்களிலே, பல்வேறு காகிதத்திலே, பல்வேறு புத்தகமாய், விதவிதமாய் விதவிதமாய் அடித்து கொடுக்கப்பட்ட அந்த அனுபவம் தாவீதுக்கு கொடுக்கப்படவில்லை, நமக்கு கொடுக்கப்பட்டது. தாவீதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு இடத்திலே நாம் இருக்கிறோம். அதனால நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி நாம் இருக்கிறோம். ஆனாலும் தேவன் இந்த காரியத்தை நமக்கு ஏன் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், சாதாரண மனிதர்கள் வேதனையுள்ள சமயங்களிலே எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறார்கள் அப்படின்னு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு திவ்ய காட்சிகளின் ஆதாரமாக 1 Samuel 21:1-15 வரைக்கும் இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். 1 Samuel 21:1-15 வரைக்கும். தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடு தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோட கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதித்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை, வாலிபர் ஸ்திரீகளோடு மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதித்தரமாக, நான் புறப்படுகிறதுக்கு முன் நேற்றும் முந்தானாலும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள், வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது, இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய சன்னதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சவுளுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டிருந்தான். அவன் சவுளுடைய மேய்ப்பருக்கு தலைவனாயிருந்தான். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டத்தையாகிலும் என் ஆயுதங்களையாகிலும் நான் எடுத்து கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியன், நீர் 7 பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏப்போத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்து கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறென்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அது எனக்கு தாரும் என்றான். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் எடுத்து போனான். ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்து அல்லவா ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீஸுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்த நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருவதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாக இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். இந்த காட்சிகள் நமக்கு வந்து வேதனை கொடுப்பதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா தாவீது நம்முடைய விருப்பமான ஒரு ஹீரோ, ஆனால் அவன் வேதனை விட்டவனாய் நடிக்கிறவனாய் பொய் பேசுகிறவனாய் மாறுபாடு கொண்டவனாய் பைத்தியமாய் நடிக்கிறவனாய் மேனிபுலேட் பண்ணுகிறவனாய்
என்னவெல்லாமோ வந்து மாறி மாறி தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான். சவுலுக்கு பயந்து ஓடுகிறான். சவுளுடைய அதிகாரத்திற்கு கண்களுக்கு அவன் பயந்து ஓடுகிறான். ஆனா சாப்பிடும் அந்த இந்த காலத்துல மாதிரி நிறைய சாப்பிடும் வசதிகள்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு வீடுகளிலே போய் தான் சாப்பாடுகளை வந்து வாங்கணும். இல்லை வேறு பொது இடங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த பொது இடங்களிலே போய் சாப்பாடு இருந்தால் அதை சாப்பிடலாம். அவனும் அவனோடு சில வாலிபர்களும் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சவுளுடைய சமூகத்திற்கு அவன் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஏன் வந்து அவன் சாமுவேலுக்கு இடத்திலே தப்பி ஓடக்கூடாது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாமுவேல் இடத்திலே அவன் தப்பி ஓடும் போது என்ன நடந்தது? ஏன் சாமுவேல் இடத்திலே டைரக்டா அவன் தப்பி ஓடக்கூடாது? நமக்கு தெரியாது அவன் ஏன் வந்து சாமுவேல் இடத்திலே டைரக்டா அவன் போகலன்னு சொல்லி. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு தேவனுடைய உந்துதல் வேறு மாதிரி இருக்கிறது. ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி வழி நடத்துதல் அடுத்த முறையும் வரும் அப்படின்னு எல்லாம் இல்லை. பல்வேறு சூழ்நிலைகளிலே நாம் நடக்கும் போது தேவன் நம்மை பயிற்றுவிக்கிறவராய், நம்மை வந்து பண்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். முதலாவது வந்து அவன் ஆசாரியன் இடத்துல போகிறான். அவன் இடத்துல வந்து ஆலயத்தின் அந்த கூடாரம் காரியங்கள் அவனிடத்துல இருக்கிறது. இவனுக்கு தெரியும் அங்க வந்து அப்பங்கள் மாற்றப்படுகிறது என்று தெரியும். பரிசுத்தமான தேவ சமூகத்து அப்பங்கள், இந்த அப்பங்களை வந்து தன்னுடைய பசிக்காக எடுத்து உண்ண மனதாயிருந்தான். அது வந்து அவன் பயப்படல. இதே சம்பவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன் உதாரணமா எடுத்துக் கொடுக்கிறது. அதாவது ஆசாரியர்கள் தவிர வேறு யாரும் புசிக்க கூடாது, வேறு யாரும் உண்ணக்கூடாத, வேறு யாரும் அருந்தக்கூடாத இந்த அப்பங்களை தாவீது அவன் பசியா இருக்கையிலே அந்த இந்த மாதிரி வந்து கட்டளை இருக்கிறது என்று தெரிந்தும் அவன் அதை உண்டான் என்று நாம வந்து வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையின் வடிவாய் இருக்கிற ஆண்டவர் அதை உதாரணப்படுத்தி கட்டளைகள் முக்கியம் அல்ல, கருணைதான் முக்கியம் என்பதை பற்றி அவர் பேசுகிறார். ஆனா அநேக பேரை நம்ம பார்க்கிறோம் கட்டளைகளை முக்கியப்படுத்தி கருணையை காற்றில் விட்டு விடுகிறார்கள். நான் நிறைய இடங்களில பார்த்திருக்கிறேன். இரக்கம்தான் முக்கியம், ரூல்ஸ் முக்கியம் கிடையாது. நான் இதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். சென்னையிலே எங்களுடைய வீட்டிலே நாங்கள் வந்து பெரிதாக கட்டியிருந்தோம். ஏனென்றால் சிறு பிள்ளைகள் நிறைய பேர் எங்கள் வீட்டிற்கு வந்து ஞாயிறு பள்ளியிலே ஆண்டவருடைய சத்தியத்தை தெரிந்து கொள்வார்கள். அதனால அவர்கள் எல்லாரும் வந்து வந்தாலும் வகுப்புகள் நடக்கும்படியாய் மிகவும் பெரிதாக கட்டியிருந்தோம். அந்த முன் அறையை ரொம்ப பெரிதாக இருக்கும், ஒரு 50 பேர் 60 பேர் தாராளமாய் உட்காரலாம். பெரியவர்கள் சிறு குழந்தைகள் 100 பேர் கூட உட்காரலாம், அவ்வளவு பெரிதாக இருக்கும். ஆனால் சில சமயம் அந்த பிள்ளைகள் வந்து குழந்தைங்க வந்து என்ன செய்யும் என்று உங்களுக்கே தெரியும். சிறு பிள்ளைகள் தங்களுடைய அழுக்கு கரங்களினாலே அந்த சிவரை வந்து அசுத்தப்படுத்தி விடுவார்கள். எல்லாம் அந்த சிவரெல்லாம் பார்த்தால் கரைகளாக இருக்கும். அப்போ எனக்கு வேதனையா இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சரியான ஆட்களை போட்டு அந்த இடத்தை வந்து செதுக்கு செதுக்கு என்று செதுக்கி மண்ணமிட்டு சுண்ணமிட்டு அலங்கரித்து எல்லா இடமும் குழந்தைகள் வந்து அதை அசுத்தப்படுத்தி இருக்கிறதை பார்த்த உடனே வேதனைப்பட்டேன். அப்புறம் ஒரு நேரத்துல எனக்கு இந்த எண்ணம் வந்தது, எதற்காக இந்த அறையை நாம் கட்டினோம், எதற்காக இந்த வீட்டை நாம் கட்டினோம்,
ஆண்டவருடைய மகத்துவமான இந்த ஊழியத்திற்கு உபயோகப்படுத்துவதற்கு தான். இதனுடைய பர்பஸ் என்ன? பர்பஸ் பிள்ளைங்க வரணும், அவர்கள் வந்து வசனத்தை கேட்க வேண்டும் என்பது. அப்போ அவர்கள் வருவதனாலே சில காரியங்கள் நடப்பதினாலே நம்ம பர்பஸ வந்து முன்னிலைப்படுத்தாமல் இந்த இந்த அறையின் அழகுதான் முக்கியம், இதனுடைய சுத்தம்தான் முக்கியம் என்பதை நாம் வந்து முன்னிலைப்படுத்தினால் நாம் என்ன செய்யறோம், எந்த நோக்கத்துக்காக அந்த பெரிய வீடு நமக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் வந்து நிறைவேறாமல் போய்விடும்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை அவ்வளவா ஃபோக்கஸ் பண்ணல. நம்முடைய வாழ்க்கையில கருணை தான் முக்கியமே தவிர கட்டளைகள் முக்கியம் அல்ல, ரூல்ஸ் முக்கியம் கிடையாது. நிறைய பேர் வந்து ரூல்ஸ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாய் பார்த்து கொண்டிருப்பார். என்னைக்கு வந்து நம்ம கட்டளைகளை ரொம்ப முக்கியமாய் நாம் நினைக்கிறோமோ அன்னைக்கு சிலுவையினுடைய மகத்துவமான அந்த செய்தியை விட்டு தள்ளி போய்விடுகிறோம் என்று அர்த்தம். நம்முடைய இதயத்திலே கட்டளைகள் விஞ்சி இருக்குமானால் அது ஒரு நல்ல அறிகுறி அல்ல. இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், இதை செய்வதனால் இவர்கள் கெட்டவர்கள், இப்படி இருக்கிறார்கள், இதெல்லாம் இதே மாதிரியான ஜட்ஜ்மெண்டின் ஆவிகள் நம்முடைய இதயத்தில் வந்து கொண்டிருக்குமானால் நாம ஆண்டவருடைய சிலுவைக்கு ரொம்ப தூரமாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். தாவீதுனுடைய இதயத்திலே அந்த மாதிரி வருத்தங்கள் இருக்கவே இல்லை. அவன் ஆசாரியர்கள் தவிர யாரும் புசிக்க கூடாது என்று உத்தரவிட்டப்பட்டாலும் அவனுடைய வாழ்வு முக்கியம், அவனோடு இருக்கிற வாலிபர்களுடைய வாழ்க்கை முக்கியம். பசியினால் அழிந்து போவது ஆண்டவருக்கு தெரியும். அந்த பசியை சரிப்படுத்திக் கொள்வதற்காக அந்த அப்பங்களை எடுப்பது தவறில்லை, அதை உண்பது தவறில்லை என்று நான் நினைத்திருந்தான். எதற்காக இங்கே வந்து சேவகர்களும் காவடாட்களும் இல்லாமல் நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? அதுக்கு வந்து பொய் சொல்றான். நான் வந்து ராஜாவுடைய வேலைக்கு அவசரமாய் வந்தேன், யாரையும் என்னோட கூப்பிட்டுட்டு வரல, ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது என்று ராஜா என்பதில் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடக்கல. அதையும் தேவன் தவறாக அவர் நினைக்கவில்லை. இன்னொரு இடத்துல இப்போ, அதாவது நான் இதை அடிக்கடி சொல்வேன், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரோடு சீடர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த சீடர்கள் வந்து அவர்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க முதல்ல. அப்போ ஆண்டவர் வந்து தன்னுடைய அந்த செய்தி, கிருபையின் செய்தியை அவர்களுக்கு சொல்லும் போது அநேகர் வந்து இது கடினமான காரியம் என்று சொல்லிட்டு விலகி போய்விட்டார். நான் இப்பொழுதுதான் சொன்னேன், கருணைதான் முக்கியம், கட்டளைகள் முக்கியம் அல்ல என்று ஆண்டவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். கட்டளைகள் தான் முக்கியம், ரூல்ஸ் தான் முக்கியம் என்று சொல்லி பரிசேயர்களும் வேதபாரர்களும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் கருணையான அந்த உபதேசத்தை கடினம் என்று சொல்லி கட்டளைகள் என்று நுகம் பொருந்திய அந்த உபதேசத்தை நன்மை என்று சொல்லி அங்க போறார். ஏ, இதற்கு காரணம் என்னவென்றால் அன்புதான் மிகப்பெரிய நுகம். நம்ம எல்லாருக்கும் அது தெரியாது. நம்மை வந்து அவ்வளவு கருணையாய் தேவன் நேசிக்கிறார் என்ற அந்த செய்தி மகா பெரிய நுகம் அது. ஏனென்றால் அவ்வளவு பெரிய கிருபை நம் மீது சுமந்ததினாலே நம்முடைய வாழ்க்கை அவருக்குள்ளாய் அர்ப்பணிக்க வேண்டிய கடமைக்குள்ளாய் நாம் வந்து விடுகிறோம். அதனாலதான் தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய அந்த இரக்கம் மனிதர்களுக்கு சொல்லப்படும் போது அவர்கள் என்ன செய்யறாங்க, ஐயோ இது வேண்டாம்னு சொல்லி ஓடுகிறார்கள். ஏன் ஓடுகிறார்கள்? அன்பு கொடுக்கும் கணம், அருள் கொடுக்கும் நுகம், கிருபை கொடுக்கும் வேதனை. ஏன் இவ்வளவு? அதனாலதான் வந்து ரட்சிக்கப்படும் போது ஆண்டவருடைய அன்பு மனிதர்களுடைய இதயத்திலே வந்து தைக்கும் போது நிறைய பேரு கண்ணீர் விடுகிறார்கள். ஏன் கண்ணீர் விடுகிறார்கள்? ஏன்னா
அந்த அன்பினுடைய பாரம் ஓவர் வெல்ம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். அந்த அன்பு நம்மை நிறைக்கும் போது தகுதி இல்லாத என்னிடத்திலே இது இவ்வளவாய் கிரியை செய்கிறதே என்று வரும்போது நம் கண்களிலே கண்ணீர் வருகிறது. தேவனுடைய அன்பு அளப்பரியது. அதை வந்து கடினம் என்று சொல்லிட்டு கட்டளைகளை நோக்கி மனிதர்கள் ஓடிவிடுகிறார்கள். அதனாலதான் வந்து வெள்ளக்குடவை கட்ட வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் போதகங்கள் வேதத்திற்கு புறம்பாக காணப்பட்டாலும் மனிதர்கள் அதன் பக்கம் ஓடுகிறார்கள். ஏனென்றால் கட்டளைகள் நிறைந்த இந்த போதகங்கள் சிலுவைக்கு விரோதமாய் இருக்கிறது. சிலுவைக்கு விரோதமாய் இருக்கிறதை மனிதர்கள் நேசிக்கிறார்கள். ஏனென்றால் சிலுவை அவர்களுக்கு மகாபாரமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய சிலுவை என்னுடைய நுகம் எளிதாக இருக்கும் என்று சொன்னார். எளிதாயிருக்கிற நுகம் அன்பின் நுகமாய் இருக்கிறதுனாலே மனிதர்களுக்கு அது மிகப்பெரிய பாரமாய் இருக்கிறது. எளிதாயிருந்தாலும் அது நுகம், அந்த நுகத்தை எடுத்து போட்டுட்டு கட்டளைகளும் வேதனைகளும் நிறைத்து இவ்வளவு நீங்க செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரிதான் இருக்கணும், இப்படி செய்தால் பாவம், இந்த மாதிரிலாம் சொல்லும் மனிதர்கள் இடத்துல ரொம்ப லாயல்ட்டியோட போறாரு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி பரிசேயர்களுடைய போதகங்கள் அவருடைய போதகங்கள் என்று வரும்போது நிறைய அவருடைய சீடர்கள் சீடர்கள் என்று சொல்லிக் கொள்ளப்பட்டவர்கள் அவரை விடுத்து பரிசேயர்கள் பக்கம் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம அது வேண்டாம், நாங்க இனிமே இயேசு கிறிஸ்துவுக்கு பின்தொடர முடியாதுன்னு போயிட்ட உடனே அவருடைய சீடர்கள் சொற்பமானவர்கள் மட்டும் மிஞ்சி இருந்தார்கள். எஞ்சி நின்ற அந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் இப்படி கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? உடனே பேதுரு சொல்லும் வார்த்தைகள் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். பேதுரு என்ன சொல்லுகிறான், யாரிடத்தில் போவோம்? தோரா நித்திய ஜீவ வசனங்கள் உன்னிடத்தில் உண்டு, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. வாழ்வு தரும் வார்த்தைகள் என்ன? வாழ்வு தரும் வார்த்தைகள் பரிசேயர்களுடைய வார்த்தைகள், கட்டளைகளை குறித்து சொல்லும் வார்த்தைகள், இதை செய்யாதே, இது செய், இதை செய், இது செய் என்று சொல்லும் வார்த்தைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் வாழ வைக்கும், தேவையில்லாத காரியங்களை பேசாது. ஓய்வு நாளிலே நான் வந்து குருடாய் இருக்கிறேன், எனக்கு பார்வை வேணும்னு சொன்னா ஓய்வு நாள்ல நீ எப்படி வந்து என்னிடத்துல கேட்கலாம்? வாரத்தில் 6 நாட்கள் இல்லையா இதெல்லாம் செய்யறதுக்கு? ஓ, நீ வந்து திங்கக்கிழமாவா அப்படின்னு சொல்லல அவர். ஏனென்றால் கட்டளைகளுக்கு மேல கருணை மூடிக்கொள்ளுகிறது. இன்றைக்கு அவனுக்கு பார்வை இருந்தால் 2 நாட்கள் பார்வையுடையவனா இருக்கட்டுமே, இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறோமா? இல்ல இல்ல, வாழ்நாள் முழுவதும் அவன் பார்வையற்றவனா இருந்தான், 2 நாட்கள் அவன் பார்வையற்றவனா இருப்பதனால் குடி ஒன்று மூழ்கவில்லை என்று சொல்லி மனிதர்கள் தீர்மானிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவரிடத்தில் எப்பொழுதுமே காருண்யம். தாவீதிடத்திலே தன்னை குறித்து அந்த காருண்யம் மிஞ்சி இருந்தது, தன்னை சுற்றி இருக்கிற வாலிபர்களை குறித்து அந்த காருண்யம் மிஞ்சி இருந்தது. சில பேரு தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வார்கள் கட்டளைகளை வைத்துக் கொண்டு, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, வேதனைகளை தாங்களே வந்து குத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா தங்களை குறித்து கருணை அவர்களுக்கு இல்லை. இல்லை, முதலாவது கொடூரர்கள் தங்களை வருத்திக் கொள்கிறார்கள், அதுக்கப்புறம் மற்றவர்களையும் வருத்துகிறார்கள். செல்ஃப் பனிஷ்மெண்ட் வந்து நல்ல காரியமே கிடையாது. நம்ம சில பேர் நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளை வருத்திக் கொள்வது, நம்மளை வேதனைப்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் கடவுளுக்கு பிரியமா இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. தாவீது தன்னை வருத்திக் கொள்ளாமல் இருந்தா கட்டளைகளை வைத்து அவன் நினைச்சிருக்கலாம், நான் பசியாய் செத்து போகிறேன்,
ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆசாரியர்கள் இல்லாம வேற யாரும் அந்த அப்பங்களை சாப்பிடக்கூடாதுன்னு. அவன் அப்படி சொல்லல, அதுக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் அவனுக்குள்ளே இருந்த ஆவியானவர் அவனுக்கு உரைத்திருப்பார். இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை அவனுக்கு இருந்ததினாலே அவன் வந்து அதை சரியாய் கையாளுகிறான், அப்பத்தை துணிந்து சாப்பிடுகிறான். அதுக்கு ஆண்டவருடைய கருணை முக்கியம் என்ற விசுவாசம் இருந்தாதான் அப்பத்தை சாப்பிடும் அந்த துணிகரம் வரும், இல்லாட்டா வராது. அப்பா என்று அழைக்க துணிகரம் கொண்டோம், அப்பா என்று அழைக்க பயப்படாமல் இருந்தோம். ஆண்டவருடைய அவருடைய ஞானம், அவருடைய பலம், அவருடைய பவர், அதை பார்த்து மனிதர்கள் ஓடி போய்விடுவாங்க, பயந்து பதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் அவருடைய காருண்யத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருப்பதினாலே துணிந்த அவருடைய சமூகத்துல அப்பா என்று சொல்லி சொல்லுது. அதே மாதிரிதான் தேவ சமூக அப்பங்களை சாப்பிடுவதற்கு தாவீது துணிகரம் கொண்டான். ஏனென்றால் அவனிடத்திலே ஆண்டவருடைய கருணை அவனுடைய வாழ்க்கையிலே மிஞ்சி இருந்தது. அந்த கருணைதான் அவனுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தது. அந்த கருணைதான் அவனையும் மற்றவர்களையும் வேறுபடுத்திக் கொண்டிருந்தது. தள்ளப்பட்டவனாய் இருந்தாலும் வீழ்ந்து விடாதவனாய் இருந்தான். துரத்தப்பட்டவனாய் இருந்தாலும் துரத்திப்பட விட்டவனாய் அவன் இருக்கவில்லை. வேதனை படுத்தப்பட்டவனாய் இருந்தாலும் வேதனையினால் அவன் வெந்து போவதில்லை. அக்னிக்குள்ளே போடப்பட்டான், அக்னிகள் அவனை தீண்டவில்லை. நீருக்குள் நடந்தான், மூழ்கி போகவில்லை. அவர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய பட்டயத்தையே எடுக்கிற அவன் அவன்தான் அது. கோலியாத்திரத்திலே அவன் ஜெயித்த பட்டயத்தை தான் அவன் வச்சிருக்கிறான். அவன் சின்ன பிள்ளைனா இருக்கும்போதே அதை அவனால தூக்க முடிஞ்சிருக்காது. இப்ப வந்து இப்பவும் தூக்கிட்டு அதை ஓடணும், ஆனா தைரியமாய் போகிறான். ஏனென்றால் அது எப்படியாய் தேவன் அவனுக்கு உதவி செய்தார் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. கோலியாத்தை அவன் வீழ்த்தும் போது அவனிடத்திலே ஆயுதங்கள் இல்லை, ஆண்டவருடைய ஆவியானவர் மட்டும் இருந்தார். இப்ப தாவீதுக்கு அதுதான் தேவை, யாருமே கிடையாது. ராஜ அபிஷேகம் இருக்கிறது, ஆனால் ராஜாவுக்கான எந்த காரியமும் அவன் நெத்தில இல்லை. பெரும் பதவியிலே அமர்த்தப்பட்டான், தள்ளப்பட்டான், வெறுக்கப்பட்டான், ஓடவிடப்பட்டான், ஓடுகிறான். ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு அந்த பட்டயத்தை காண்பிக்கிறார், அந்த சம்பவத்தை நினைவுபடுத்துகிறார். நீ எப்படி கோலியாத்தை வீழ்த்தினாய் என்று நினைத்துப்பார். அதோ இருக்கிறதே அந்த ஆயுதம். அது யாருடைய ஆயுதம்? நான் என்னுடைய உதவியினாலே தன்னன் தனியனாய் கூழாங்கல்லை வைத்து ஒரு பெரிய ராட்சசனை நீ வீழ்த்தினாயே, அதற்கு அடையாளமாக அந்த பட்டை அதை எடுத்துட்டு போ. அது உனக்கு உபயோகப்படுதோ இல்லையோ உனக்கு விசுவாசத்தை தரும். அது அடையாளமாக தேவன் கொடுத்தார். அந்த அடையாளத்தை சுமந்தவனாக தாவீது போனான். அதுக்கு பிறகு வந்து ஆகீசுடைய அரண்மையில அவனுக்கு வந்து என்ன நடக்கிறது என்று பார்க்கிறோம். அவனை கண்டு கொண்டு இவன் வந்து பெலிஸ்தியருக்கு விரோதி, பெலிஸ்தியருக்கு விரோதின்னு அவ்வளவு பெருசா ஆரவாரிக்கப்பட்டவன் பெலிஸ்தியர் இடத்திலே போய் அடைக்கலம் கேட்டா என்ன நடக்கும்? அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க, ஓட வேண்டியது இருக்கிறது. மறுபடியும் எங்கதான் போனாலும் அவன் சங்கீதத்துல சொல்லும் போது எங்க போனாலும் நீங்க அங்க இருக்கீங்க, நான் எங்கே போவேன் உங்களுடைய சமூகத்தை விட்டு? எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவருடைய சமூகம் மட்டும் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது. தாவீதுக்கு அவருடைய சமூகம் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் விலகாமல் இருக்கிறது தேவ சமூகம். அதை மட்டும் நம்ம வந்து உணர வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே விலகாமல் இருக்க உடைய சமூகத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்தரும். கட்டளைகள் முக்கியமல்ல, காருண்யம் முக்கியம் என்பதை உணர எங்களுக்கு உதவி செய்தரும்.
எல்லாவற்றுக்கு மேலாக எங்களுக்கு பிரச்சனை வரும்போது எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்க எங்களுக்கு உதவி செய்தார். இந்த காருண்யம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காருண்யம் எங்களை நடத்துகிறது என்ற உண்மை எப்பொழுது உணர்ந்தவர்களால் எங்களுடைய வாழ்க்கை இருக்க எங்களுக்கு உதவி செய்தார். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. நாதனை மறந்து நாட்களே துளைந்தும் நாதனை மறந்து நாட்களே துளைந்தும் நீதன்கே என்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம் நீதன்கே என்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம் வெண்ணை அன்பாயினே சிகிரா சுவெண்ணை அன்பாயினே சிகிரா அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே இயேசு நேசிக்கிறா இயேசு நேசிக்கிறா இயேசு என்னையும் நேசிக்கையா செய்தது என்னமா தவமோ